நண்பா. ஸோ போன எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோலோ பாய்ஸ் அப்படிங்கிறவங்கள பயங்கரமாக போட்டு தாக்கிட்டு அட்டாக் பண்ணி வேறு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா கெத்து காட்டணும். ஸோ இந்த எபிசோடில் நம்ம ஒரு பிளேஸ்க்கு வந்திருக்கோம். ஸோ இது என்ன பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே புதுசாக தாங்க இருக்குது. வாங்க என்ன பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ நம்ம ஹீரோ மப்டியில் சுற்றிட்டு இருக்காருல. ஸோ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் வாங்க. ஓகே, இப்போ நம்ம ஏதோ ஒரு வீடு மாதிரி இருக்குங்க. அந்த வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்திருக்கோம். வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா என்னங்க இது, அது வீடா அது என்னன்னே தெரில. ஹலோ மார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு, மார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு பில் கேசரி என்ன அனுப்பிச்சான், பில் என்ன அனுப்பிச்சான், மார்ட்டி இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறோம். உடனே ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா எட்டி பார்க்குது. இது யாருங்க, புது பொண்ணாக இருக்குது. ஸோ கையில் ஒரு குழந்தை. அப்பா, ஸோ ஒரு வழியாக ராக் ஸ்டார் கேம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை காட்டிட்டாங்கங்க. இந்த கேமில் தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் குழந்தை காட்டுறாங்க. எந்த ஜிடிஏ கேம்லையுமே காட்டினது கிடையாது. நீங்கள் யாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்குது. அப்படி கேட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயப்பில் வரேன். எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு உள்ளே போயிடுது. டே யாரா நீ அப்படின்னு சொல்லிட்டு கார்லேருந்து ஒருத்தர் கேட்க, நாம இருந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தர் இங்கே இருக்காரு அப்படின்னு. அப்போல்லாம் யாரும் இல்லை, கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். நான் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவன் கார்லேருந்து இறங்கி, ஏய் பைத்தியகாரி பைத்தியகாரி இதெல்லாம் க்ளீன் பண்ண மாட்டியாடி, இங்கே பாரு எவ்வளோ குப்பையாக இருக்குது, க்ளீன் பண்ண மாட்டியாடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்க, அவன் இருந்துட்டு அந்த பொண்ணு வந்துட்டு, ஏ மார்ட்டி நான் க்ளீன் பண்ணி தான் வச்சிருந்தேன், ஹே லூசி நீ லூசுத்தனமாக பேசாதடி அப்படின்னு. ஓ நீங்கள் தான் லூசியா, பில் என்ன அனுப்பிச்சாரு, நான் பில்லோட ஃப்ரெண்ட் அப்படின்னு. ஓ நீங்கள் பில்லோட ஃப்ரெண்டா, ஓகே நான் தான் மார்ட்டி ஜே வில்லியம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே நீங்கள் பில்லோட ஃப்ரெண்டுன்னு சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயப்பில் சொல்கிறான் அந்த மொட்டை மண்டை. நாம் இருந்துட்டு நீங்கள் வந்து உங்கள் பொண்டாட்டி கூட வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக திட்டிட்டு இருந்தீங்க பொண்டாட்டி, அதனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் சொல்ல முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான், விக் வான்ஸ் சொல்கிறான். உடனே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியா, இல்லை அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, என்ன விஷயம்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மார்ட்டி கேட்குறேன். நாம் சொல்கிறோம் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஹெல்ப்னு சொல்லி நம்மளை பில் அனுப்பிச்சாரு, நீங்கள் வந்து நான் தான் விக் வான்ஸ், நீங்கள் வந்து ஏதோ ஒர்க் இருக்குன்னு சொல்லிங்களாமா அப்படின்னு. வா நான் போகிற வழியில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது நீ எல்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணி வைக்கணும், நம்ம பொண்டாட்டி மிரட்டிட்டு போகிறான். ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவன் எங்கேயோ ஒரு ஷாப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூப்பிட்டு போகிறான். அங்கே தான் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏதோ ஒரு வேலை வச்சிருக்கான் போல். ஸோ அந்த வேலை தான் என்னன்னு சொல்லி கேட்டு நம்ம முடிச்சாகணும். சரி வாங்க இப்போ நம்ம அந்த ஷாப்க்கு இவன் கூட போயிடுவோம். ஓகே கேஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஷாப்புக்கு வந்தாச்சு. ஸோ அந்த ஷாப்புக்கு வந்த உடனே என்ன நடக்குது, ஸோ அந்த ஷாப்புக்கு முன்னாடி நம்ம அந்த வண்டியை போட்டாச்சு. போட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே சம்திங் அந்த கோலோ பாய்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பேரை சொல்லி அந்த இடியட்ஸ்லாம் வந்துட்டாங்க பார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோலோ பாய்ஸ்லாம் சொல்கிறாங்க. சொல்லிட்டு சம்திங் ஏதோ கிசுகிசு அங்கே நடக்குது. உடனே நம்மால் வந்து பார்த்தீங்கன்னா இறங்கி நிற்கிறான். அங்கே ஏகப்பட்ட கோலோ பாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அட்டாக் பண்ண வர, நாம வந்து பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளிட்டு இருக்கோம். ரெண்டு பேரும் ஒரே ஷூட்டில் போட்டு தள்ளிட்டோங்க. அடுத்து அந்த ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது, இதுதான் அந்த ஷாப்பாக தெரில என்னன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரெட் பலூன் இருக்குது. மொத்தம் 99 ரெட் பலூன்ஸை நம்ம உடைக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா கேம் முடியறக்குள்ளே நம்ம உடச்சா போது மாட்டிருக்கு. இப்போ நம்ம உடைக்கணும்னு அவசியம் கிடையாது, ஃபுல் கேம் முடியறதுக்குள்ளே நம்ம 99 ரெட் பலூன்ஸை உடைக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷாப்புக்குள்ளே போகிறோம். ஷாப்புக்குள்ளே போனோன்னா அங்கே ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா கோலோ பாய்ஸ் வந்துட்டு பணம் கேட்டு மிரட்டிட்டு இருக்காங்க. நான் அங்கே அந்த ஷாப் ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை என்னால் வந்து பார்த்தீங்கன்னா பணமெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்ல அந்த கோலோ பாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடையை அடிச்சு உடைக்கிறாங்க. அப்படி அடிச்சு உடைக்கும் போது இவன் பார்த்தீங்கன்னா பயந்துட்டு அப்படி அடிச்சு உடைக்கும் போது நம்ம அந்த கோலோ பாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு நாம சாத்துறோம். பயங்கரமாக பார்த்தீங்கன்னா போட்டு அடி அடி நடிக்கிறேன். இன்னொரு கோலோ பாய் வரான், அவனையும் வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சி நாலு சாத்து சாத்திடலாம். அப்படியே கோலோ பாய்ஸ் ஏன்னா பெரிய பிடிங்கிகளாடா, இது என்னங்க இது, ஏதோ பத்தாஞ்சலி ஸ்டோர் மாதிரி இருக்குது. பூரா எண்ணெய் மளிகை சாமான்லாம் வச்சுருக்கானுங்க. பத்தாஞ்சலி ஸ்டோரு, பத்தாஞ்சலி சாக்லேட்லாம் வச்சுருக்கானாட்டு இருக்குது பயபுள்ள, என்ன ஸ்டோருன்னு சொல்லி தெரில. ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இவன் வரான், குட் விக் விக்வான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாராட்டிட்டு, நான் தான் மார்ட்டி, இனிமேல் நீ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா காசும் எங்களுக்கு தான் கொடுக்கணும், ப்ரொடக்ஷன் அமௌண்ட்லாம் எங்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அந்த பயபுள்ள இருக்காங்க அந்த ஷாப்போட ஓனர். அவன் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா கோலோ பாய்ஸ் கிட்ட கொடுத்துட்டு இருக்கேன், மறுபடியும் உங்ககிட்டயும் நான் கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஸோ இல்லை நீ கொடுக்கலனா அவ்வளோதான், உன் ஸ்டோரை நாங்கள் அடிச்சு உரைச்சிடுவோம்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு வராங்க ரெண்டு பேரும் சேர்ந்து. சூப்பர். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவனோட காசு போகிற இப்போ நமக்கு தான், அவனோட ப்ரொடக்ஷன் அமௌண்ட்லாம் நமக்கு தான். ஓகே ஒரு ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மிரட்டியாச்சு, இவனை வந்து பார்த்தீங்கன்னா மிரட்டி நம்ம வழி கொண்டு வந்தாச்சு. இப்போ அடுத்த ஷாப் வேற ஒரு ப்ரொடக்ஷன் வேற ஒரு கடைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளை கூப்பிட்டு போகிறான். ஸோ அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா இதே ப்ராப்ளம் தான் போல இருக்கு. வாங்க அந்த கடைக்கும் போயிட்டு அவங்களையும் ஒரு கை பார்த்துட்டு வந்துடலாம். ஓகே கடை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கிப் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, இங்கே தான் இருக்குது கடை வந்தாச்சு. ஸோ இந்த கடையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா பயப்பிள்ளைங்க ஸ்டோர் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க. இந்த கடையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆதிக்கத்தை காட்டிட்டு வரணும், அதை பொதுக்கி நம்மளோட வேலையே இப்போ வந்தாச்சு. ஸோ இந்த இடத்துல யாராவது கோலோ பாய்ஸ் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் அந்த கடைக்கு வெளியே. பட் கடைக்கு வெளியே எந்த ஒரு கோலோ பாய்ஸும் இருக்கிற மாதிரி தெரியல. நாம் கடைக்குள்ளேயே போயிடலாமே, உள்ளே போயாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா சம்திங் இதுவும் வந்து டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் மாதிரி தான் தெரியுது பார்க்குறதுக்கு, என்னன்னு சொல்லி தெரியலங்க. இப்போ உள்ளே வந்தாச்சு, உள்ளே வந்தோன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரொடக்ஷன் அமௌண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். பட் அந்த பயப்பில் ஒத்துக்க மாட்டேங்கிறான், ப்ரொடக்ஷன் அமௌண்ட்லாம் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உடனே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கையில் ஒரு பேஸ்பால் பேட்டை எடுத்து அங்கே இருக்கக்கூடிய பொருட்களெல்லாம் அடிச்சு உடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டோம். இங்கே இருக்கு பாருங்கள் ஃப்ரிட்ஜ், இதெல்லாம் அடிச்சு உடைக்கலாம். ஓகே அடிச்சு உடைக்கிறோம். அடிச்சு உடைக்கும் போது பார்த்தீங்கன்னா இல்லை நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். ஓ எல்லாத்தையுமே அடிச்சு உடைக்கணுமா? ஓகே அடிச்சு உடைக்கிற கோலோ பாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குறுக்க வராங்க. ப்ரொடக்ஷன் அமௌண்ட் அவங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்கல்ல, அதனால் ஏதாவது பிரச்சனைனா அவங்க தான் வருவாங்க பாதுகாப்புக்கு. அவங்க ரெண்டு பேர்த்தையும் போட்டு தள்ளிட்டோம். ஸோ இன்னொரு கோலோ பாய் ஒருத்தன் வரான், அவனையும் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளணும். மொத்தம் 3 கோலோ பாய்ஸ் வராங்க. எல்லாருமே போட்டு தள்ளினா தான் அந்த காசெல்லாம் நமக்கு கிடைக்கும்.
ஏன்னா அந்த கேங்குக்கு வந்து பார்த்தினா ப்ரொடக்ஷன் அமௌண்ட் போயிட்டுருக்கு. இப்போ அந்த கடையில் மிரட்டி நாம வாங்கணும். ஓகே, அங்கே இருந்து யாரையும் கொள்ளாதீங்க, நான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்றேன், காசு கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு அவன் கதறான். அந்த ஓனர், கடை ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா கதறான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மார்டஸ் மார்டின் இருக்கான்ல, மார்டஸா மார்டிக், அந்த பயபுள் வந்து பார்த்தீங்கன்னா நீ இருக்கிற வரைக்கும் எனக்கு ப்ராப்ளம் இல்லை, நீ இருந்தால் எல்லா மிஷினும் ஈக்குவலாகவே சீக்கிரமாகவே முடிச்சிடலான்னு சொல்லிட்டு நம்மளை பாராட்டிட்டு போயிட்டாங்க. ஸோ இப்போ மிஷன் பாஸ்டாக $500 நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் மிஷன் என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போமா. இப்போதைக்கு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா ரவுடிசம் காட்டிகிட்டு இருக்கான். ஸோ ஒரு எதுவாக வந்தால் ஒரு ஆர்மி ஆஃபீஸராக உள்ளே வந்தாங்க நம்ம ஹீரோ. ஆர்மி ஆஃபீஸராக இருந்து வந்தவன் ஆர்மியிலேருந்து தூக்கிட்டாங்க போல், இவன் ட்ரக்ஸ் கடத்துறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருச்சு போல, அதனால் இவனை தூக்கிட்டாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரவுடியாக மாறுறக்க ஆரம்பித்தவன் என்னென்ன வேலைத்தனம் பண்ணிட்டு இருக்கான் பாருங்கள், இன்னும் என்னென்ன ரேஞ்சுக்கு இவன் மாற போகிறான் அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம். சரி ஓகே, இப்போ நெக்ஸ்ட் மிஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாமா. நெக்ஸ்ட் மிஷன் நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பில் அப்படிங்கிற அந்த பயபுள் இருக்கான்ல, அந்த பயப்புலையே தான் மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். ஸோ இப்போ அவன் தான் நெக்ஸ்ட் ஏதோ ஒரு மிஷன் கொடுப்பான்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். வாங்க, பில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரெண்டு, இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாஃபியா கேங் மாதிரி தான், பட் இவன் இப்போதைக்கு நம்ம கூட ஃப்ரெண்ட் ஆகிட்டான். சரி, என்னமோ ஒன்று எப்படியோ ஒரு ட்ராக்ல வந்து எப்படியோ ஒரு ட்ராக்ல நம்ம லைஃப் போயிட்டுருக்கு. இப்போ பில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சைடில் ஒரு பாட்டில் வச்சுட்டு படுத்துட்டு கிடக்கிறான். ஹே பில், எந்திரா, என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னதுக்கு, ஏன் நான் ஒன்றும் குடிச்சிட்டுலாம் விழுந்து கிடக்கலப்பா, என்னோட கண்ணு வந்து சலுப்பாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு தூங்கினப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஏய் பார்த்தா அப்படி தெரியலையே, நீ பயங்கரமாக பார்த்தீங்கன்னா குடிச்சிட்டு விழுந்து கிடக்கிற அப்படின்னு சொன்னேன். நீங்கள் போ, ஃபஸ்ட்டு நீ இங்கிருந்து போய் என்னை ஃப்ரீயாக விடு, என்னை ஃப்ரீயாக விடு அப்படின்னு சொல்லிட்டு பில் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் சோம்பேறித்தனமாக படுத்துகிட்டே இருக்கான். என்ன என்னாச்சு உனக்கு, ஏன் இப்படி படுத்து கிடக்கிற, என்ன தான் ஆச்சு சொல்லு அப்படின்னதுக்கு, அந்த கோலோஸ் இருக்காங்கல்ல, அந்த கோலோ பாய்ஸ், அவங்க ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா இவனுக்கு ப்ராப்ளம் கொடுத்துட்ருக்காங்களாம்மா. இவனோட வேர் ஹவுஸில் வந்து பார்த்தீங்கன்னா சம்திங் அந்த கோலோ பாய்ஸ் பாம்பு வச்சுட்டாங்களாம்மா. ஸோ அந்த பாம்பை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் நேரத்தில் வெடிக்க போகுது அப்படின்றதுக்கு, சரி வா என்னன்னு போய் பார்க்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். பட் அந்த பில் பைப்பில் இருந்துட்டு விக்கி பாய், என்னோட அப்பாவை பற்றி உனக்கு தெரியாது விக்கி பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை பற்றி ஏதோ ஒரு கதை சொல்கிறான். என்னாச்சு உங்கள் அப்பாவுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டதுக்கு அவன் வந்து என்ன சொல்கிறான்னா சம்திங் அவங்க அப்பாவை பற்றின ஒரு கதை சொல்கிறான். என்னென்னா இந்த மாதிரி அவனுக்கு ஒரு கசின் இருந்தாங்களாம்மா, கசின் இல்லாத சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி நான் எங்கள் அப்பா அப்புறம் அவங்க மொத்தம் 3 பேர் தான் இருந்தோம், அதுக்கப்புறம் எங்கள் லைஃப் இப்படி ஆயிடுச்சு, அவங்கள தொலைச்சிட்டோம், இவங்கள தொலைச்சிட்டோம், அவங்க மாறிட்டாங்க, இவங்க மாறிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அவங்களோட அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் குடிகாரன் ஆகிட்டேன், இப்போ நான் ஒரு பெரிய குடிகாரனாக மாறிட்டேன், இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடந்த கஷ்டம்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் நிறையா கதை இன்னும் சொல்கிறான். பட் அவனோட சொந்த கதை சோக கதையெல்லாம் புராணத்தையெல்லாம் நாம் இப்போ சொல்லணும் வெளிக்காட்டணும்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது இல்லை. ஸோ ஓகே, அவங்க ஏதோ ஒரு ப்ராப்ளம்னால பிரிஞ்சிட்டாங்க போல, அவங்க அப்பா அவங்க கசின் எல்லோரும் பிரிஞ்சிட்டாங்க போல. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவை நினச்சி ஃபீல் பண்ணிட்டுருக்கான். இவனோட வேர் ஹவுஸில் வந்து பார்த்தீங்கன்னா பாம் வச்சுருக்கானுங்க, இவன் குடிச்சிட்டு இவங்க ஃபேமிலி கதையை பேசிகிட்டு இருக்கான் பைத்தியகார பையன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆள் இருந்துட்டு வந்து தொலைடா, இல்லைனா வேர் ஹவுஸில் இருக்கக்கூடிய பாம் வெடிச்சு தொலைஞ்சிட போதுரா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. சரி வாங்க, இப்போ அவனோட வேர் ஹவுஸில் வந்து பாம் வச்சிட்டாங்களாம் அந்த கோலோ பாய்ஸ். அந்த கோலோ பாய்ஸ் வச்சிருக்கக்கூடிய பாமை நம்மளால் டிஃப்யூஸ் பண்ண முடியுதான்னு சொல்லிட்டு பார்ப்போம். குயிக்காக அவனோட வேர் ஹவுஸ் போயிடலாம் வாங்க. ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட வேர் ஹவுஸ்க்கு நம்ம வந்துட்டோம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா என்னோட வேர் ஹவுஸ்க்கு நெருங்கியாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரக் மாதிரி ஒன்று நம்ம கொண்டு வந்திருக்கோம். எதுக்குன்னா இந்த வேர் ஹவுஸில் வெடிச்சு சதர்னா அந்த கூட்ஸ் இருக்குல்ல, அது போக மிச்சம் மீது ஏதாவது இருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கோம். இதுதான் அந்த வேர் ஹவுஸ் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த வேர் ஹவுஸ்க்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு பேரும் போகிறோம். ஃபஸ்ட் அவன் பில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட போகிறான், பட் பாம் வெடிச்சிருச்சு. அந்த வேர் ஹவுஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய பாம் வந்து பார்த்தீங்கன்னா வெடிச்சிருச்சு. ஓகே, இப்போ தீ பிடிச்சிருச்சு உள்ளுக்குள்ளே. இப்போ மிச்சம் மீது ஏதாவது இருக்கும் தெரியுமா அந்த வேர் ஹவுஸில் இருக்கக்கூடிய பொருட்கள், இதெல்லாம் என்ன பொருள் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பாம், ஃபுல்லாமே பாம்ங்க. இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாம் கிரியேட்டர் ஆட்ருக்கு. ஸோ இந்த பாம்லாம் வச்சு இந்த பாம்லாம் கொளுத்தி விட்டாங்க உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வெடிச்சு அதிரிச்சு. இவன் ஒரு பாம் தயாரிக்கிற ஒரு ஆள், ஃபுல்லாமே எல்லாமே பாம் தான். இந்த பாம் எல்லாத்தையும் நம்ம சேஃப் கார்ட் பண்ணும், இல்லைனா இந்த பாம் எல்லாம் வெடிச்சு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனையாயிரும். ஸோ இருக்கக்கூடிய ஸ்டாக்கெல்லாம் நம்ம, அதாவது தீ பிடிச்சி எரிஞ்சிருச்சு ஒரு சிலது, அதை விட்டுருங்க. தீ பிடிக்காமல் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கும்ல, அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து கொஞ்சம் சேவ் பண்ணணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு மூட்டை நாம் எடுத்துகிட்டு வரோம். இது மூட்டை கிடையாது, ஏதோ ஒரு அடுக்கி வச்சுருக்காங்கங்க. ஸோ பெட்டிப்பட்டியாக அடுக்கி வச்சுருக்காங்க அவ்வளோதான். ஸோ இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நிறையா பாம்பு வெடிக்கிற ஆரம்பிச்சிருச்சு. அதுவே ஆல்ரெடி அது பாம்பு, அங்கேயே பாம்பு வச்சிட்டானுங்க. அது ஆல்ரெடி பாம்பு ஃபேக்ட்ரி, ஒரு பாம்பு வெடிச்சாவே எல்லாமே வெடிச்சிரும். பட் இங்கே பாருங்கள் தீ பிடிச்சி எழுந்துட்டுருக்கு. கொஞ்சம் ஹீட்டை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டே இருக்குது. அந்த இடத்துல ஹீட் அதிகமாச்சுனா எல்லா பாம்பும் எடுக்கிறக்க ஆரம்பிச்சிடும். அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நம்ம கையில் படுற எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்கணும். என்னடா வண்டி இப்போ போய் இப்படி ஓட்டிகிட்டு இருக்கான். ஓகே, ரெண்டாவது ட்ரக் எடுத்தாச்சு. சார், ரெண்டாவது அட்டைப்பொட்டி, இந்த அட்டைப்பொட்டி ஃபுல்லாக பாம்ஸ் தான் இருக்கும். ஓகேங்க, ஸோ இது அப்படியே கொஞ்சம் கொண்டு போய் மெல்லமாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கே சேர்க்கணும். ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா அட்டைப்பொட்டி தூக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக அந்த ட்ரக்கில் ஏற்றணும். ஸோ அட்லீஸ்ட் நம்ம முடிஞ்ச வரைக்கும் காப்பாற்றணும் நம்மளோட ஸ்டாக்கை. ஓகே, இப்போ ரெண்டு சேர்த்தியாச்சு. அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இடிஞ்சு விழுகுது அந்த வேர் ஹவுஸ். இந்த வேர் ஹவுஸ் மொத்தமாக இடிஞ்சு விழுகிறதுக்குள்ளே நாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இதையும் நாம் செஞ்சாகணும்.
எல்லா அந்த அட்டை பொட்டியும் வந்து பார்த்தனா நம்ம தூக்கிட்டு போயாகணும். அடுத்த அட்டை பொட்டி எங்கடா இருக்குது, இது வேறு சுத்து வழியில் தாங்க இருக்குது. நான் கூட வந்து பார்த்தனா பக்கத்தில் பக்கத்தில் இருக்குன்னு நினச்சேன், பட் இல்லைங்க, இது ஏதோ சுத்து வழி மாதிரி இருக்குது. அந்த சுத்து வழியில் நம்ம சுற்றிட்டு போய் அதுக்கப்புறம் அந்த ஓரத்தில் இருக்கிற அட்டை பொட்டி நம்ம எடுத்துகிட்டு வரணும். ரொம்ப கஷ்டம் பண்ணுறாங்கங்க. அந்த வழியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த இது இடிஞ்சு இடிஞ்சு விழுகுது. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் ரொம்ப கம்மியாக இருக்குங்க. ஸோ அந்த டைம் முடியறதுக்குள்ளே அந்த ஹீட்டுன்னு சொல்லிட்டு சைடில் போட்டிருக்காங்க பாருங்கள், அந்த ஹீட்டு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகறதுக்குள்ளே நம்ம எல்லாமே பண்ணி ஆகணும். கொஞ்சம் கஷ்டமான மிஷின் தான், பட் இருந்தாலும் பொறுமையாக அதை நம்ம ஹேண்டில் பண்ணுவோம். சரி வாங்க, நம்ம எல்லா அட்டைப்பொட்டியும் சேர்த்து அந்த ட்ரக்கில் ஏற்றினக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஓகே கேசி, இப்போ பார்த்தினா எல்லா அட்டைப்பொட்டியும் கொண்டு வந்து நம்ம சேர்த்துட்டோம். சேர்த்தனோடனே வந்து பார்த்தினா அந்த ட்ரக்கை வந்து அவன் எடுத்துக்கிட்டான், யாரும் அந்த பில் பைப்பில் சூப்பர் அட்லீஸ்ட் இதாவது காப்பாற்றணுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் பெட்டராக இதை வேற ஒரு இடத்துல சேஃபாக வச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிட்டான். மிஷன் பாஸ். ஸோ இந்த மிஷினும் வந்து பார்த்தினா முடிந்து விட்டது. அடுத்ததாக என்ன மிஷன் சொல்லிட்டு பார்ப்போமா? ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தினா நம்ம பில் பைப்பில் இருக்கான்ல அவனோட குடோனை வந்து பார்த்தினா நம்ம காப்பாற்றிட்டோம். அடுத்ததாக யார் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணியிருக்காங்கன்னா யாரோ ஒருத்தர் நம்மளை மெசேஜ் பண்ணி வர சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்கள மீட் பண்ணுறதுக்காக நெக்ஸ்ட் போக வேண்டியதான். சரி வாங்க, நெக்ஸ்ட் மிஷன் என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே கேஸ், இப்போ நெக்ஸ்ட் நம்ம மார்டஸ் அப்படிங்கிற பயபுள்ள ஒருத்தர் தான் இல்லை, அந்த பயபுள்ளையோட வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் இவன் என்ன மிஷன் கொடுக்க போகிறான்னு சொல்லிட்டு தெரியல. சரி வாங்க, மார்டஸ் பயபுள்ள என்னென்னு கொடுக்கலாம்னு பார்ப்போம். சீக்கிரம் இந்த மிஷன்லாம் முடியுதுங்க, குயிக்காக இந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா குயிக்காக முடியுது. ஓகே, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த லூயிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையோட அம்மா ஒருத்தங்க இருந்தாங்களா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 5, 6, 7, 8 அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸசைஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ எக்ஸசைஸ் பண்ணிட்டுருக்கும்போது நாம் வந்து பார்த்தீங்கன்னா எட்டி பார்க்குறோம். எட்டி பார்க்குறது மீன்ஸ் அப்படியே அந்த வீட்டுக்குள்ளே போகிறோம், நீங்கள் தப்பாக புரிஞ்சிக்காதீங்க. ஓகே, அந்த லூயிஸ் இருந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏ விக் வான்ஸ் எப்படி போயிட்டுருக்குங்க டே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு இப்போதைக்கு நல்லா போயிட்டு இருக்குங்க அப்படின்னு சொன்னதுக்கு குட். அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா மார்ட்டி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துருவான், நீங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுக்கு இல்லைங்க, பில் வந்து பார்த்தீங்கன்னா குயிக்காக அவரை மீட் பண்ணி சம்திங் சர்வீஸ்க்காக அவரை கூப்பிட்டுருந்தாரு. ஸோ நாம் இப்போ அவரை பார்த்தாக்கணும் அப்படின்னதுக்கு ஓகே அப்படியா, இப்போ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க, மார்டஸ் வந்துருவான்னு சொன்னோன்னே மார்டிஸ் வந்துடுறான். வந்தோடனே என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். மார்ட்டி இந்த மாதிரி அவர் வந்து உன்னை கேட்கறக்காக வந்திருந்தாரு, உன்னை கேட்டு தான் வந்திருந்தார் அப்படின்னதுக்கு உன்னோட கழுத்தை உடச்சிருவேன், உள்ள போயிடு ஒழுங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறான். நீயே என்னை எதிர்த்து பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அவனோட வைஃபை கத்துறான். கத்திட்டு அதுக்கப்புறமா பார்த்தா நீ எல்லாம் ஒரு பொம்பளையா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கேவலமாக திட்டிட்டு ஹே விக் வான்ஸ் வாட்ஸ்அப் பாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கேட்குறான். நாம வந்து பார்த்தீங்கன்னா வேற ஏதோ ஒர்க் இருக்குன்னு சொன்னா பில், அதனால தான் உன்னை மீட் பண்ண வந்த அப்படின்னதுக்கு அப்படியா சரி ஓகே, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீ எனக்கு எல்லா வேலையும் கரெக்டாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா உனக்கு நான் நிறையா பே பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா வா போகலான்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த பொண்ணை பிடிச்சி மறுபடியும் கத்துறா. ஏங்க என்னை கத்திட்டே இருக்கிறீங்க, நான் என்னங்க பண்ணேன், நான் பாட்டுக்கு எக்ஸசைஸ் தான் பண்ணிட்டு இருந்தேன், அவர் தான் வந்தார்னதுக்கு யாராவது வந்தார்னா வந்து பார்த்தீங்கன்னா நீ நாக் பண்ணு, அதாவது இப்படிலாம் பேசிட்டு இருக்க உள்ள போடி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அந்த கத்திட்டு அப்புறம் நம்ம ஆளை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நல்லா என்கிட்ட அடி வாங்க போகிறா பார் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்திட்டு போகிறான். என்னங்க இப்படி திட்டுறான் அவன் ஒய்ஃபை என்னன்னு சொல்லிட்டு தெரிலங்க. இப்போ நம்ம மார்ட்டியை வந்து ஒரு லாக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு போகணும், சாரி லாக்கப் லாக்கர் கிடையாது, லாக்கப்புக்கு ஏதோ ஒரு லாக்கப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூட்டிகிட்டு போகணும். அங்கே தான் நெக்ஸ்ட் நமக்கு வேலை கொடுத்துருக்கான், என்ன வேலைன்னு சொல்லிட்டு தெரில. இவன் வந்து பார்த்தீங்கன்னா போனதுக்கப்புறம் தான் என்ன வேலைன்னே சொல்கிறான். சரி வாங்க, இப்போ இவனை கூப்பிட்டுட்டு அடுத்து என்ன வேலைன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே கேஸ், இந்த லாக்அப் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிருந்து ரொம்பவுமே பக்கம் அப்படிங்கிற காரணத்தினால நான் எதையும் ஸ்கிப் பண்ணல. ஸோ அப்படியே உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இங்கே தாங்க அந்த லாக்அப் இருக்குது. லாக்அப்னு என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜெயில் தானே லாக்அப், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஜெயில் தான் லாக்அப்பு, பட் இவங்க வேறு ஏதோ பிளேஸ்க்கு வந்திருக்காங்க. வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவங்க கொண்டு வந்து ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இப்படி பேசிட்டு சம்திங் வந்து பார்த்தீங்கன்னா மார்டஸ் ஒரு விஷயத்த நம்ம ஹீரோ கிட்டே சொல்லிவிட்டு கையில் ஒரு கண்ணை கொடுத்துட்டு கிளம்பிடுறான். இப்போ நாம் வந்து பார்த்தீங்கன்னா மார்டஸுடைய மார்ட்டி, அவன் பேர் மார்டஸ் கிடையாது மார்ட்டி, அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில காரை வந்து திருடிட்டு வர சொல்லியிருக்காங்க கைஸ். ஸோ ஃபஸ்ட்டு காரை நம்ம திருடுறதுக்காக போகிறோம், ஏதோ ரேஸ் கார் மாதிரி ஓகேங்களா. ஸோ அந்த காரெல்லாம் நம்ம திருடிட்டு வர சொல்லியிருக்கான், அவ்வளோதான் இப்போதி கொடுக்க மிஷன் கொடுத்துருக்க மிஷன். ஸோ இப்போ நம்ம கார் திருட போகிறோம், அவ்வளோதான் சிம்பிளான மிஷன்ஸ் தான் கொடுத்துருக்கான். ஓகே ஃபஸ்ட்டு கார் இங்கே நிற்குது, பரவாயில்ல, ஏதோ ரேஸ் கார் மாதிரி தான் இருக்குது, ஒயிட் கலரில் நல்லா இருக்குது பார்க்க லுக்காக. யார் நம்ம பக்கத்தில் போட அவனு. ஸோ இவன் வந்து பார்த்தீங்கன்னா காரை ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்க நாம் இவனை ரிப்பேர் பண்ணுறோம், இப்படி கழுத்தை பிடிச்சி வீசுகிறோம், அவ்வளோதாங்க ஒருத்த முடிஞ்சுது. ஸோ இந்த காரை இப்போ திருடிட வேண்டியதுதான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி காரை வந்து பார்த்தீங்கன்னா திருடுறது தான் மிஷனே. ஓகே ஸோ ஃபஸ்ட்டு மிஷனில் சாரி ஃபஸ்ட்டு காரை வந்து பார்த்தீங்கன்னா திருடியாச்சு, இந்த காரை கொண்டு போய் லாக்அப்பில் வச்சிட வேண்டியதான். ஓ இதுக்கு தான் லாக்அப்பா, லாக்அப்னா நான் கூட ஜெயில்னு நினச்சேன், பட் லாக்அப் மீன்ஸ் காரை வந்து பார்த்தீங்கன்னா அடைச்சி வைக்கக்கூடிய அந்த பிளேஸ் தான் லாக்அப். ஓகேங்க, இப்போ இந்த இடத்துல கொண்டு வந்து வண்டியை நிப்பாட்டியாச்சு, ஃபஸ்ட்டு காரை திருடியாச்சு, அடுத்த காரை நம்ம திருடணும். இந்த இடத்துல நம்ம போகிறதுக்காகவே ஒரு காரை நிப்பாட்டிட்டு போயிருக்கோம். ஓகே இப்போ நம்ம ரெண்டாவது காரை திருடுறதுக்காக கிளம்பிட்டோம். பக்கத்தில் பக்கத்தில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன், எல்லாம் கார்லாம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பக்கத்தில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வேர் இஸ் த செகண்ட் கார், வேர் இஸ் த செகண்ட் கார்னு சொல்லிட்டு தெரியலையே. ஓகே நாம தான் வந்து பார்த்தீங்கன்னா தேடி கண்டுபிடிச்சி ரெண்டாவது காரையும் தேடி கண்டுபிடிச்சி அதையும் கடத்திட்டு வரணும். சிம்பிளான மிஷன்ஸ் தாங்க கொடுக்குறாங்க, பக்கத்தில் பக்கத்துலேயே தான் இருக்குது எல்லா கார்ஸும். சிட்டியே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சின்ன சிட்டி தான்,
இன்னும் வை சிட்டியை ரிவீல் பண்ணாமல் இருக்காங்க. வை சிட்டிக்கு ஆப்போசிட்டில் ஒரு சிட்டி இருக்கும்ல, அதை மட்டும்தான் நம்ம ப்ளே பண்ணிருக்கோம். ஸோ இதான் ரெண்டாவது காரா? ஓ, மூவிங்கில் இருக்குங்க இந்த காரு. நான் கூட வந்து பார்த்தீங்கன்னா திருட வேண்டியது நிற்கும், நின்று நிற்கிற காரை திருடிட்டு வருவோம்னு நினச்சா பேக் மேட்ச்சில் ரிவர்ஸ் எடுத்துகிட்டு போகிறான். அட பாவிடே, ஏன்டா என்னோடய வேலையை கஷ்டமாக்குறேன். ஸோ ரெண்டாவது காரையும் திருடியாச்சு, இப்போ இதையும் கொண்டு போய் லாக்அப்பில் நிறுத்திட்டா வேலை முடிஞ்சுது. எங்கேயும் இடிக்காமல் போகணும்னு நினைக்கிறேன். அதுதான் நமக்கு இருக்கக்கூடிய மிஷன், கொடுத்துருக்கக்கூடிய பர்ஃபெக்டான வேலையாக இருந்ததுன்னா எங்கேயுமே நிறுத்தாமல் நம்ம காரை எங்கேயும் இடிக்காமல் கொண்டு போகணும். அது கொஞ்சம் கஷ்டம்தான், பட் இருந்தாலும் நம்ம குயிக்காகவே முடிச்சிடலாம். அங்கே பாருங்கள், இந்த கார் நாங்கள் இவ்வளோ வேகமாக போகுது, பார்க்குறதுக்கு சோப்பு டப்பா கார் மாதிரி இருக்குது, பட் என்ன வேகம். ஓகே, ஸோ இப்போ இந்த காரையும் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து லாக்அப்பில் நிப்பாட்டியாச்சு. கொடுத்த ரெண்டு காரையும் வந்து பார்த்தீங்கன்னா குயிக்காக வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி பண்ணியா. ஓ, இன்னொரு கார் இருக்கா? ஓ, ஏதோ டெலிவரி வேன் இருக்காட்டிருக்கு. ஸோ அந்த வேனையும் வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி வேனையும் கொண்டு வந்து நம்ம லாக்அப்பில் நிப்பாட்டணும் மாட்டிருக்கு. ஓகே, இது எல்லாமே பக்கத்தில் பக்கத்தில் இருக்குங்க, பரவாயில்ல. நான் ஸ்கிப் பண்ண வேண்டியதே இல்லை, நான் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். எல்லாமே இந்த சிட்டிக்குள்ளேயே பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிற காரணத்தினால எனக்கு ஸ்கிப் பண்ணுறக்கே மனசு வர மாட்டேங்குது. அதுவும் அந்த போயிட்டு திருடிட்டு வர்றதெல்லாம் பார்க்கவும் நல்லாயிருக்கா. மற்ற கேம்ஸ்லாம் இருந்தால் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஜிடிஏ 4லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ இருட்டுக்குள்ளேயே ஓடிச்சு அந்த கேம். என்ன தான் கருமமோ தெரில, எதனால ராக்ஸ்டார் கேம்ஸ் அப்படி டிசைன் பண்ணி வச்சாங்கன்னு தெரில. ஒவ்வொரு மூமெண்ட்டுமே இன்சிடென்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இருட்டுக்குள்ளேயே ஓடிட்டு இருந்துச்சு. பார்க்கறதுக்கு என்ன டார்ச் லைட்டாங்க அடிச்சு பார்க்க முடியும். சரி, ஓகே. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு ஜிடிஏ 4. பட் இந்த ஜிடிஏ வைசிட்டிலாம் பாருங்கள், அப்படியே வெளிச்சத்தில் பார்க்குறதுக்கு எல்லாமே தெளிவாக தெரியுது. இந்த மாதிரி இருக்கணும் கேம்னா, இப்படி இருக்கணும். அப்போ தான் பார்க்குறதுக்கு, அதை பேசுறதுக்கே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது ஏதோ இருட்டுக்குள்ளே எடுத்து வச்ச மாதிரி இருந்துச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லாருக்கும் புரியிற இங்கிலீஷ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க சப்டைட்டில்ஸில். பட் அந்த ஜிடிஏ 4 ஜிடிஏ 5லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே. இங்கே ரெண்டா மூணாவது பலூன், ரெட் பலூனு. ஓகே, ரெண்டாவது ரெட் பலூன் எங்கேயாவது உடச்சிருப்பேன். இது மூணாவது ரெட் பலூன், மொத்தம் 99 ரெட் பலூனை உடைக்கணும். ஓகே, அதில் மூணாவது ரெட் பலூன் நம்ம உடச்சாச்சுங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரக் இருக்குது. இந்த ட்ரக் நம்ம எடுத்துப்போமா? எடுத்துக்கிட்டாச்சு. ஓகே, இப்போ ரெட் பலூனை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேம் இன்ட்ரெஸ்டிங் ஆக்கிறதுக்காக தான் ரெட் பலூனை ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் நான் ஸ்கிப் பண்ண போகிறதே கிடையாதுன்னு ஒரு முடிவு எடுத்துருக்கேங்க. ஸோ ஏன்னா எல்லாமே பக்கத்தில் பக்கத்துலேயே இருக்குது, ரொம்ப தூரம் ட்ராவல்னால் மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். எல்லா ட்ராவலுமே வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பக்கத்துலேயே இருக்குங்கிற காரணத்தினால இந்த கேமை நான் பெருசாக ஸ்கிப் பண்ணவே விரும்பலை. அதுவும் நல்லாவும் இருக்குது பார்க்குறக்கு, கண்ணு குளிர்ச்சியாக நல்லா போகுது பாருங்கள், எப்படி வந்து பார்த்தீங்கன்னா காரு பைக்லாம் போகுது. ஓகே, இங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தூரம் தான் அந்த லாக்அப் இருக்குது. நான் ஸ்கிப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கை வச்சேன்னா அந்த ஸ்கிப் பண்ணுறது அந்த சாக்கில் நம்ம பேசியே முடிச்சிடலாம். அவ்வளோ தூரத்தில் தான் எல்லாமே பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிற காரணத்தினால நான் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணல. ஓகேங்க, ஸோ இப்போ அப்படியே நம்ம போயிட்டுருக்கோம். போயிட்டு நம்ம அந்த மூணாவது இந்த டெலிவரி வேனே அந்த லாக்அப்பில் நிறுத்திட்டாவே இந்த மிஷன் முடிஞ்சுது. ஒரு மிஷனுக்கும் இன்னொரு மிஷனுக்கும் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா மிஷனுக்குள்ளே நடக்கக்கூடிய கேம் பிளேஸ் எதுவுமே ஸ்கிப் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு கொண்டேன். உங்களுடைய தாட் என்னன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ நான் பேசிட்டு இருக்கும்போது அந்த லாக்அப் வந்துருச்சு பாருங்க. குயிக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா கதை மூவ் ஆகுது. ஸோ கேம் பிளேவும் சேர்த்து பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒர்த்து தான் இந்த மாதிரி இருக்கிறது. ஓகேங்க, ஸோ இப்போ நாம கொண்டு வந்து அந்த வேனை நிப்பாட்டியாச்சு. உடனே அவன் வந்து நீ ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணிட்ட, கொடுத்த வேலையை கரெக்டாக முடிச்சிடுற. ஓகே, ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய டைம் சேவ் ஆகுது. அது போக டெப்ட்ஸ் நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கடன் வாங்கினவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்களும் வந்து கடனை திருப்பி கொடுத்துட்றாங்க. பிகாஸ் இவன் தான் நல்லா ஷூட் பண்ணுறான், கடையிலெல்லாம் போய் எல்லாரையும் அடிச்சு உடைக்கிறான்ல அதனால. ஓகே காய்ஸ், இந்த மிஷன் இத்துடன் முடிந்து விட்டது. ₹500 வந்து பார்த்தீங்கன்னா $500 வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிஷனுக்காக நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் மிஷன் என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போமா? சரி வாங்க, நெக்ஸ்ட் யார்கிட்ட போவோமோ போயிடலாம். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மார்டஸ் பைபிள் கிட்ட தான் வந்திருக்கோம். மார்ட்டி, அவன் பேர் மார்ட்டிங்க. ஸோ நான் மார்டஸ்னே சொல்கிறேன். ஸோ அவன் பேர் மார்ட்டி, நான் அவனுக்கு ஏதோ பேர் வச்சுட்டுருலாமா? கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழுக்க மண்டை, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ பாடி ஷேமிங் பண்ணாத மாதிரி ஒரு பேர் வச்சுக்கலாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு காம்படிஷன் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மால் சொல்ல என்ன எதை பற்றி சொல்லிடுறேன் அப்படின்றதுக்கு, கோலோ பாய்ஸ்க்கும் நம்ம கேங்குக்கும் ஒரு சில காம்படிஷன்ஸ் இருக்குது. ஸோ அப்படி இந்த காம்படிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடைக்கணும், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேங்கை இல்லாத மாதிரி நம்ம பண்ணணும், அதுக்கு ஏதாவது பிளான் பண்ணு அப்படின்னு சொன்னதுக்கு பக்கத்தில் ஒரு கிரனேடு வந்து பார்த்தீங்கன்னா சுற்றிக்கிட்டு இருக்குது. இப்போ இந்த கிரனேட்ஸை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ கோலோஸோட வேன்ஸ் இருக்குது தெரியுமா? கோலோ வேன்ஸ், கோலோ கேங் இருக்காங்கல்ல, அந்த கோலோ பாய்ஸ் வேனை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடைக்க போகிறோம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காம்படிஷனுக்கே இருக்கக்கூடாதுங்க. அவங்க வந்து தனிப்பட்ட கேங்கை, நாம தான் இந்த சிட்டிலேயே இருக்கணும், எல்லாருமே நமக்கு தான் பயந்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றாங்க. ஸோ அதனால் அந்த கோலோ பாய்ஸ் கேங்கே வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சுன்னு உடைக்க சொல்கிறாங்க. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சில வேன்ஸ் இருக்குது, அந்த வேனில் வந்து பார்த்தீங்கன்னா கிரனேடு போட்டு வெடிக்க வைக்க சொல்கிறாங்க. ஸோ அதனால் நம்ம அந்த வேன்ஸ் எல்லாம் உடைக்கிறதுக்காக கிரனேட்ஸ் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். இப்போ அந்த கோலோ பாய்ஸுடைய வேன்ஸ் எல்லாம் அங்கங்கே நிற்குமாமா, சிட்டியில் ஒரு சில பிளேசஸில் நிற்கும். அதனால் நம்ம இப்போ அந்த வேன்ஸ் எல்லாம் அடிச்சு நொடிக்கிறதுக்காக தான் கிளம்பிட்டுருக்கோம். சரி வாங்க, ஸோ அந்த வேன்ஸ் எல்லாம் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்து அடிச்சு நொறுக்கிடுவோம். எல்லாமே பக்கத்தில் பக்கத்தில் தாங்க இருக்குது. ஸோ அதனால் நம்ம எதுவுமே ஸ்கிப் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. பாருங்கள் வந்தாச்சு, அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வந்தாச்சு அந்த பிளேஸ்க்கு. ஃபஸ்ட்டு வேன் இங்கே இருக்குது பாருங்கள்.
ஸோ இந்த ஃபஸ்ட்டு வேனை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொளுத்தி போட்டுடலாமா? ஓகே, வேன் எங்கே ப்ரோ நிற்குதுன்னு கேட்டிங்கன்னா ட்ரக் மாதிரி ஏதோ நிற்கும். ஆ, இதாங்க அந்த வேன் பார்த்துக்கோங்க. லாரியாட்டு இருக்குது, உள்ளுக்குள்ளே கிரனேடை வீசிட்டோம், ரெண்டு கிரனேடை போட்டு விட்ருக்கோம். பத்திக்கிச்சா? பத்திக்கிச்சாடாடே இல்லைங்க, இன்னும் பத்தலை. ஓகே, இங்கே ஒருத்தருக்கான் கோலோ பாய். ஆ, அவ்வளோதாங்க, ஃபஸ்ட்டு வேன் வந்து பார்த்தீங்கன்னா பத்திக்கிச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வெடிச்சது, ஏ கண்ணை வச்சா ஷூட் பண்ணிடலாம், இது கிரனேடை வீசிட்டு கண்ணை வச்சா ஷூட் பண்ணி வெடிக்க வச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஐயோ, டே கோலோ பாய் சாப்பிடா. ஓகே, ஸோ இங்கே ஒரு கோலோ பாய் இருக்கிறான், கொக்கோ கோலோ பாய். ஓகே, இப்போ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டாவது வேனை வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சி அடிக்க வேண்டியது தான். வேறு செகண்ட் வேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேறு செகண்ட் வேன்ரா, இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் போயிட்டால் செகண்ட் வேன் இருக்கும். ஓகேங்க, ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம்லாம் ட்ராவல் பண்ண வேண்டியதில்லை, ரெண்டு வாரத்தை ஏதாவது உளறிட்டு இருந்தனாவே வந்துடும் அந்த ரெண்டாவது வேனும். ஓகே சார், நம்ம பேசிட்டு இருக்கிறக்குள்ளேயே வந்து அந்த ரெண்டாவது வேனு ரீச் பண்ணிட்டோம். ஹியர் இஸ் த ரெண்டாவது வேனு. டே யாரேவன்? ஸோ கோலோ பாய்ஸு நெத்திலே ஏற்று அவனு, அவ்வளோதாங்க. ஸோ நசுக்கி விட்டோச்சு. இப்போ இந்த ரெண்டாவது வேன் மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரனேடை வீசி இதையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொளுத்தி விட்டுருலாம். வேர் இஸ் த செகண்ட் வேன்? இங்கே நிற்குதுங்க. இப்போ இடறா நம்ம நாட்டு வெடிகுண்டை. ஸோ இப்போ நம்ம வெடிகுண்டை தூக்கி வீச போகிறோம். அந்த வேனுக்கு அடியில் அடியில் உருட்டி விட்டாவே வேன் ரெண்டாக போயிடும் நினைக்கிறேன். அதே மாதிரி உருட்டி விட்டா, நான் நினச்ச மாதிரியே உருட்டி விட்டாங்க. பயபுள்ள வெடிச்சிருச்சுங்க, சூப்பர். இந்த ரெண்டாவது வேன் வெடிச்சுதா? ஆ, வெடிச்சிருச்சுங்க. ஸோ கண்ணை வச்சா ஷூட் பண்ணியே வெடிக்க வச்சிடலாம், எதுக்கு கிரனேடை கஷ்டப்பட்டு வீசலான்னு சொல்லிட்டு தெரியல. மூணில் ரெண்டு வேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புகச்சு விட்டாச்சு. அடுத்தது மூணாவது வேன் பாக்கி இருக்குது. மூணாவது வேன் எங்கே ப்ரோ இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இதோ நம்ம பயபுள்ள போவான் பாருங்கள். எட்ரா தம்பி, அவனே வந்து பார்த்தீங்கன்னா இறங்கிட்டான் பாவம். நாம் வந்த உடனே அவனே இறங்கிட்டான், பரவாயில்ல. இங்கே ஒரு கோலோ பாய் வரான். ஸோ இவன் நல்லா போட்டு தள்ளிட்டு இருந்தால் நமக்கு வேலை மிச்சமாயிரும், டைம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாயிரும். ஸோ அதனால் அட்டோடோடோடோடா, யாரா இவன்? ஓ, கோலோ பாய் கேங்கா, சூப்பருங்க. நம்மக்கிட்ட சாவறதுக்காகவே வரானுங்க. ஆனால் ஒரு செகண்ட் நமக்கு அள்ளு விட்டுருச்சு, பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடிச்சிட்டானுங்க, வந்துட்டாங்க. பைக்கில் எடுத்து வந்தாவே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தான் அந்த பைக். ஓகே, ஸோ இப்போ அடிச்சு நொறுக்கியாச்சு. இந்த கோலோ பாய்ஸ் கேங் வேறு நம்மளை வந்து ஃபாஸ்ட்டாக வந்து இடிக்கிறானுங்க. நமக்கு அது வேறு பக்கு பக்குன்னு இருக்குது, எங்கேருந்து எவன் வருவானே தெரிய மாட்டேங்குது. ஓகே, ஸோ எப்படியே அந்த சந்து புந்துக்குள்ளெல்லாம் பூந்து பயங்கரமாக பார்த்தீங்கன்னா பூந்து எந்திரிச்சு வந்து அந்த மூணாவது வேன் எங்கடா இருக்குது, நெருங்கியாச்சுங்க அந்த மூணாவது வேனை. ஹியர் இஸ் த தேர்டு வேன். இந்த வேன் வந்து பார்த்தீங்கன்னா வெட்ட வெளியில் நிற்குது, பரவாயில்ல, அடிச்சு நொறுக்கிறதுக்கு நமக்கு வசதியாக போச்சு. ஸோ இதை நம்ம ஷூட் பண்ணி எங்கடா போயிட்டுருக்க கிறுக்கு பையன் மொட்டை மண்டை விக் வேன்ஸ். டே, அட பைத்தியகாரன், இங்கே நின்று வீசினா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. ஸோ இங்கே கரெக்டாக மேடு நமக்காகவே உருவாக்கி கொடுத்துருக்காங்க. இங்கிருந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கோலோ பாய்ஸ்லாம் அட்டாக் பண்ணி கொண்டாச்சு. இங்கிருந்து நம்ம நாட்டு வெடிகுண்டை வீசுவோமா? வீசியாச்சு காய்ஸ். பத்திக்குமா வேனு? பத்திக்குன்னு நினைக்கிறேன், இன்னும் பத்தலடங்க. ஓகே, ஸோ இன்னும் நம்ம இன்னொரு வெடிகுண்டு, அவ்வளோதாங்க பத்திக்கிச்சு. நாம கூட பத்தலைன்னு நினச்சேன், பட் அங்கே பத்திக்கிச்சு. ஓகே, இந்த மிஷன் இத்துடன் ஓவர் ஆகிவிட்டது. அடுத்ததாக என்ன மிஷன் என்று சொல்லி பார்ப்போம் நண்பர்களே. வாங்க நெக்ஸ்ட் என்ன மிஷன் சொல்லிட்டு பார்க்க, அதை முடிச்சு விட்டுறலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் மிஷன் முடிக்கிறதுக்காக நம்ம மார்டெஸ் பைபிள் கிட்ட தான் வந்திருக்கோம். ஸோ இந்த மார்டெஸா, சாரி மார்டி, ஸோ சாரிங்க, மார்டெஸ் மார்டெஸ்னே வருது, எப்படியோ ஒன்றுங்க அந்த வழுக்க மாட்டேங்க. ஓகேயா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பைபிளை சொல்கிறேன். இது வந்து இப்போ என்னோடய நேரம் என்ன அப்படின்னா, எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அது என்ன இன்ட்ரெஸ்ட்னா, நமக்கு இந்த பிஸ்னஸில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குமா நம்ம பைபிள்லையே. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா, நான் தூக்கி போடுற எலும்பு தூளை கவ்விக்கிட்டு, அதாவது எலும்பு துண்டை கவ்விக்கிட்டு எனக்கு வேணுங்கிற வேலையை முடிச்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். உடனே நம்மளுக்கு பயங்கரமான கோபம், நீ எலும்பு துண்டை வீசி நான் கடிக்கிறதுக்கு என்ன நாயாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். ஆமாண்டா, நீ வந்து ஃபஸ்ட்டு இந்த வேலையை முடிச்சு கொடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். நம்மளே வந்து பார்த்தோன்னா ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க, நம்மளை நாய் மாதிரி நடத்துகிறான். ஸோ இந்த பயபுள்ள மார்ட்டி ஏதோ வந்து பார்த்தோன்னா ஜென்யூனாக நடத்துவான்னு நினச்சேன், பட் நம்மளை ஒரு நாய் மாதிரி நடத்துகிறான், என்னன்னு சொல்லி தெரியல. பார்ப்போம். இவனை வந்து பார்த்தோன்னா நம்ம அடிச்சு நொறுக்க வேண்டிய நேரம் குயிக்காக வரும்னு நினைக்கிறேன். அவனோட ஒய்ஃப்கிட்டையும் தப்பாக, அதாவது தப்பாக நடந்துக்கிற மீன்ஸ் அவனோட ஒய்ஃபையும் வந்து பார்த்தீங்கன்னா மரியாதையெல்லாம் நடத்துகிறான், நீ எல்லாம் ஒரு மனுஷியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா நாய்ங்கிறான், எலும்பு துண்டு கவ்விக்கோடா அப்படிங்கிறான், ஒரு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இரிட்டேட் பண்ணுறான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போது பார்ட்டி டைம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி ஒரு பார்ட்டிக்கு தான் நம்மளை அனுப்பிச்சிருந்தான். அங்கே இருக்கக்கூடிய கேங் மெம்பர்ஸை போட்டு தள்ளிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு தான் அனுப்பிச்சிருந்தான். பட் நம்மளை நாய் மாதிரி நடத்துகிறோம், இது வந்து பார்த்தீங்கன்னா மனசில் வச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஒரு ஷார்ட் கன் இருக்குது, இந்த ஷார்ட் கனை நம்ம வாங்கிக்கலாம். வாங்கிட்டு அந்த வழுக்க மண்டை மார்ட்டி இருக்கான்ல, அவனை வந்து பார்த்தீங்கன்னா நாய் நாயின்ட்டே இருக்கிறான். நம்மளை ஒவ்வொரு தடவையும் நாய் மாதிரி நீ இருக்க, நாய் மாதிரி எனக்கு வேலை செய்கிறேன்னு சொல்லி சொல்லிகிட்டே இருக்கான். ஞாபகம் வச்சுக்கோங்க காய்ஸ், அந்த பயபுளை ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நம்ம போட்டு தள்ளுவோம், நாய் மாதிரி சுட்டு கொள்ளலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கையில் இப்போ ஷார்ட் கன் எடுத்தாச்சு. இப்போ நம்ம கொடுத்துருக்கக்கூடிய மிஷன் என்ன, சைக்கிளெல்லாம் இருக்குது, பரவாயில்லையே, சைக்கிளெல்லாம் இருக்குங்க, வேறு லெவலுங்க. ஓகே, இப்போ நமக்கு ஏதோ மெசேஜ் வந்திருக்கு, பட் நம்ம அந்த மெசேஜை பார்க்காமையே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இவங்கக்கிட்ட போகிறோம். இது என்னங்க, எஃபிஎஸ்ஸா? எஃபிஎஸ் சூப்பராக இருக்குங்க இந்த கேமில், எல்லா கேம்லேயுமே எஃபிஎஸ் நல்லா தான் இருக்கும், இந்த கேம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ சைக்கிள் ரொம்ப ஸ்லோவாக போகுதுங்க, நாம் வந்து பார்த்தோன்னா ஃபாஸ்ட்டாக பைக்கில் கூட போகலாம், கேமரா ஆங்கிளெலாம் மாற்றி மாற்றி பார்க்குறாப்புல. ஓகே, கேமரா ஆங்கிளில் பார்த்துக்கோங்க, மாற்றி மாற்றி. ஸோ தூரத்தில் கேமரா ஆங்கிள், கிட்ட கேமரா ஆங்கிள், சைடு கேமரா ஆங்கிள், எஃபிஎஸ் டிபிஎஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ நாம் வந்து பார்த்தோன்னா அந்த கேங் மெம்பர்ஸ் அடிக்கிறதுக்காக போகிறோம். எந்த கேங் மெம்பர்ஸ் ப்ரோ அடிக்க போகிறீங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த கோலோ பாய்ஸ் தாங்க, அவனுங்களை விட்டால் நமக்கு வேறு பகை யாருங்க இருக்கா? ஓகே, அந்த கோலோ பாய்ஸை தான் நம்ம அட்டாக் பண்ணுறதுக்காக போகிறோம். அடே கோலோ பாய்ஸ், வந்து கொண்டு இருக்கிறோம்னாடா.
ஓகே. ஸோ வேர் இஸ் த கோலோ பாய்ஸ், வேர் இஸ் த பார்ட்டி, அட உங்கள் வீட்டில் பார்ட்டிங்கிற மாதிரி இந்த கோலோ பாய்ஸை தேடி போயிட்டுருக்கோம். ஸோ இது கொஞ்சம் தூரமாகவே லாங்காகவே இருக்குங்க, நான் நினச்சா ஸ்கிப் பண்ணலான்ட்டு, பட் வந்துருச்சு. ஓகே, திஸ் இஸ் த கோலோ பாய்ஸோட பிளேஸ். இங்கே தான் நாம் வந்து பார்த்தோன்னா இறங்கி இங்கே கேங் மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே சுட்டு தள்ள போகிறோம். வாங்க என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம். இந்த கோலோ பாய்ஸோட காரை பாருங்க, இதுதான் வந்து பார்த்தோன்னா அவங்களோட வெஹிக்கல், இதுதான் அவங்களோட கேங் வெஹிக்கல். ஓகேயா? ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா கோலோ பாய்ஸ் இருக்க அதிகமாக நடமாடக்கூடிய இடம் இந்த கோலோ பாய்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேங் மெம்பர்ஸோட கார் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நிற்குது. ஃபஸ்ட்டு இந்த காரை வந்து பார்த்தோன்னா நம்ம டெஸ்ட்ராய் பண்ணணும், அப்போ தான் பார்த்தோன்னா கேங் மெம்பர்ஸ் வருவாங்கன்னு சொல்லிட்டு இந்த காரை வந்து நம்ம டெஸ்ட்ராய் பண்ண போகிறோம். எப்படி? ஸோ நம்ம டாக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாறி இருக்குல்ல. ஸோ இப்போ நாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காரை வெடிக்க வச்சாச்சு கைஸ். வெடிக்க வச்சக்கப்புறம் அங்கே ஏகப்பட்ட கேங் மெம்பர்ஸ் வந்துட்டாங்க, கொச்ச 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 கொச்சன்னு வந்துட்டாங்க. டே ஒரு காருக்காடா இத்தனை பேர்? ஏன்னா ஏன்டா இத்தனை பேர் சேர்ந்து ஒரே காரில் இடம் ஓட்ட போகிறீங்க? நாலஞ்சு கார் இருந்தால் கூட இத்தனை பேர் வரலாம். ஒரு காரை வெடிக்க வச்சதுக்கே எத்தனை பேர் வந்துட்டீங்களா டே? ஓகே, ஸோ இந்த பயபிள்ளைகளெல்லாம் போட்டு தள்ளிடலாம். அதாவது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறாங்களாட்டு இருக்குது. அந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்னால் இந்த பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஆக்கிரமத்தில் இருந்திருக்கு. இந்த பிளேஸை நம்மளோட ஆக்கிரமத்துக்கு கொண்டு வரதுக்காக தான் இந்த மிஷனே. ஓகே, இப்போ நம்ம வந்தாச்சு. ஸோ இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் உள்ளுக்குள்ளே வரோம். உள்ளுக்குள்ளே வந்தால் ஏகப்பட்ட கேங் மெம்பர்ஸ் இருக்கானுங்க. ஸோ இவனுங்களையும் போட்டு தள்ளிடலாம். இவனுங்களாம் நமக்கு ஒரு பிள்ளாக்கி சிலாக்கி டும். ஓகேங்களா? இங்கே வந்து ஒரு பொண்ணு இருக்கா, அடே இவ என்னடா மேரி மாதிரியே இருக்கா பார்க்கறக்கு. ஓகே, அந்த பொண்ணையும் பார்த்தீங்கன்னா கழுத்தை நரைச்சே, அதே என்னடா பண்ணுறான் அட பாவி டேய், என்னடா பண்ணுற? ஓகே, ஸோ கழுத்தை தான் நெரிச்சு கொள்றானாட்டு இருக்கு, நமக்கு வேறு மாதிரி தெரிஞ்சிருச்சு. இந்த இடத்துல என்னடா பெட்டு மாதிரி ஏதோ இருக்குது. ஸோ இந்த பெட்டெல்லாம் போட்டு உட, இங்கே ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் இருக்கிற எல்லாத்தையுமே போட்டு உட பார்க்கலாம். ஓகே, ஸோ எல்லாத்தையுமே வந்து பார்த்தோன்னா உடச்சி தள்ளியாச்சு. இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் இப்போ நம்ம கைக்கு வந்துருச்சுங்க. ஃபார் சேல், இந்த வீடு இந்த லேண்டெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஃபார் சேல் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. இப்போ இந்த ஃபார் சேல் இப்போ நம்ம கையில் வந்துருச்சு. ஐகானிக் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்களாட்டிருக்கு. நம்பர் ஃபோன் நம்பர் பாருங்கள், 555-6325. இது என்னடா மொத்தமாக 7 நம்பர் தான் இருக்குது, எந்த ஊர் நம்பர் இது? ஓகே, ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோட முடிச்சுக்கிறேன். மிஷன் ஓவர் ஆகிவிட்டது, $700 கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் நிறையா மிஷன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். சப்பையாகவே குயிக்காகவே ஒரு 10 நாளுக்குள்ளேயே இந்த கேமை முடிச்சிடலாம். எல்லாம் சின்ன சின்ன மிஷன்ஸ் தான். ஸோ 30 minutes வீடியோ நீங்கள் போட்டு போட்டு நீங்கள் கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா இன்னொரு 4-5 எபிசோடு தான் வரும்னு நினைக்கிறேன். இந்த கேம் குயிக்காகவே இந்த கேமை முடிச்சு நெக்ஸ்ட்டு ரெட் டெட் ரிடெம்ப்ஷன் 2 பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன ஸ்டோரி வரப்போகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் கைஸ். So tata bye bye guys, see you in the next episode.